உரையாசிரியர் புலியூர் கேசிகன் அவருடைய நினைவு நாள் என்று. உரை உலகில் மிகப்பெரும் புதுமைகளை உருவாக்கியவர் புலியூர் கேசிகனார். மிக எளிய உரைகளை மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் புதிய படிப்பாளிகளுக்கும் கொண்டு சேர்த்த பெருமை புலியூர் கேசிகனுக்கு உண்டு. பொதுவாக உரையாசிரியர்களுக்கும் வாசகர்களுக்கும் இடையில் நின்று விடுகிற படைப்பாளிகள் பலரையும் நாம் பார்த்திருக்கிறோம். படைப்பாளி என்ன நினைக்கிறானோ அதை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் உரையாசிரியர்களின் பணி. சில நேரங்களில் தொல்காப்பியத்திற்கு இளம்பூரணரும் நச்சினார்க்கினியரும் சேனாவரையரும் பெரும் பேராசிரியரும் எழுதிய உரைகளை மீண்டும் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பணியை புலியூர் கேசிகன் மேற்கொண்ட போது அவற்றை எளிமைப்படுத்தி கொண்டு வந்தார். புதியவர்கள் எந்த இலக்கியங்களை படித்தாலும் புலியூர் கேசிகனுடைய உரை மிக எளிதில் அவர்களை கைப்பிடித்து இலக்கியத்திற்குள் அழைத்து சென்றுவிடும். 10 பாட்டு 8 தொகை நூல்களுக்கும் தொல்காப்பியத்திற்கும் திருக்குறளுக்கும் அவர் எழுதியிருக்கிற உரைகள் மக்கள் உரைகள் என்று சொல்லலாம். ஏனென்றால் பெரும்பாலான உரையாசிரியர்கள் செய்கிற பிழை என்னவென்றால், தங்களது அறிவை முன்னிறுத்தி மூல நூலாசிரியன் சொல்லாத செய்திகளை கூட இவர்கள் தங்கள் அறிவின் மூலமாக மிகைப்படுத்தி சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் புலியூர் கேசிகன் அப்படி மூல நூலாசிரியனுக்கும் வாசகனுக்கும் இடையில் ஒரு தடையாக நிற்பதில்லை, ஒரு இணைப்பு பாலமாக நின்றிருக்கிறார். நான் எப்பொழுதும் அவருடைய உரையின் கூர்மையை பற்றி சொல்லுகிற போது ஒன்றை மகிழ்ச்சியோடும் வியப்போடும் சொல்லுவேன். எனது IAS மாணவர்களுக்கு சிலப்பதிகார உரையையும் புலியூர் கேசியின் உரையைத்தான் பயன்படுத்துகிறேன். திருக்குறளுக்கும் பெரும்பாலும் ஐயாவுடைய உரையைத்தான் வாங்கி தருகிறேன். சிலப்பதிகாரத்தின் மதுரை காண்டத்தின் காடுகான் காதை நிறைவடைகிற இடத்தில் புலியூர் கேசிகன் ஒன்றை எழுதியிருப்பார். காடுகான் காதையில் திருமால் வருவார், சிவபெருமான் வருவார், புத்தன் வருவார், அருகன் வருவார், ஐயை என்கிற குலதெய்வ வழிபாடு இருக்கும், கொற்றவையை பற்றிய குறியீடு இருக்கும். இவையெல்லாம் நிறைவடைகிற இடத்தில் புலியூர் கேசிகன் அடைப்பு குறியிட்டு ஒன்றை எழுதுவார். சங்க காலத்தில் மக்கள் மனம் விரும்பிய போக்கில் கடவுளை வழிபட்டிருக்கிறார்கள். ஒரு தெய்வத்தை வழிபடுகிறவர்கள் இன்னொரு தெய்வத்தை வழிபடுகிறவர்கள் மீது எந்த அழுக்காரும் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். சரியான புலியூர் கேசிகனின் வரியில் சொல்வது என்றால் இவ்வாறு எழுதுகிறார், சங்ககால கடவுள் வழிபாடு என்பது அழுக்காறு இல்லாமல் அந்தந்த இனக்குழு மக்கள் தாங்கள் விரும்பிய மனப்போக்கில் அமைந்திருந்தது என்று எழுதியிருப்பார். அவ்வாறு எப்பொழுதும் மூல நூலாசிரியன் என்ன நினைத்தானோ அதை வாசகனுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும், அதை புலியூர் கேசிகன் சேர்த்திருக்கிறார். எனவே புதிய படிப்பாளிகள் புதிய படைப்பாளிகள் ஏதாவது இலக்கியங்களை படிக்க வேண்டுமென்றால் முதல் நிலையில் புலியூர் கேசிகனை படியுங்கள். இரண்டாவது நிலையில் உங்களையே அவர் சிந்திக்க வைத்திருப்பார், அந்த சிந்தனையின் வழியாக இலக்கியங்களுக்குள் பயணியுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் புலியூர் கேசிகனாய் வைக்கப்படும். மாணவர்களுக்கு ஒரு நடைவண்டியை போல, குழந்தைகள் நடை பழகுவதற்கு ஒரு நடைவண்டியாக இவருடைய உரைகள் விளங்கின. இளம்பூரணர், பேராசிரியர், நச்சினார்க்கினியர், பரிமேலழகர் போன்றவருடைய உரைகளெல்லாம் அவர்கள் உரைகளாக இருக்கின்றன என்பது ஒரு நம்பிக்கை. ஆனால் அதை முதலாண்டு படிக்க வருகிற புலவர் படிக்கிற வருகிற மாணவர்களுக்கு அவை உரையாக இருப்பதில்லை, தலையணை உரையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அவைகளை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு மாணவர்களுக்கு இலக்கிய பக்குவம் பத்தாது. இவர்தான்
ஒரு முக்கனி பழமண்டியாக விளங்கி மாணவ செல்வங்களுக்கு ஒரு நடைவண்டியாக விளங்கினார். அறிவிலே ஆற்றலிலே இமயத்தின் சிகரத்தையே தொட்டவர். இவருக்கெல்லாம் உலக புகழ் பெறக்கூடிய முழு தகுதி உள்ளது, பெற்றும் இருக்கிறார். அவருடைய மகளார் மிக சிறப்பாக அவருடைய மகள் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவள் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் என்கிற வகையில் நம்முடைய கலைச்செல்வி அவர்கள் மிக சிறப்பாகவும் பொறுப்பாகவும் அருமையாகவும் பெருமையாகவும் திறமையாகவும் அவருடைய வழியை பின்பற்றி அவருடைய மொழியை பின்பற்றி நமக்கெல்லாம் அவருடைய தந்தை வழியிலே சிந்தையிலே நிறைந்து நமக்கு சேவை செய்கிறார். அவரையும் மிகவும் பாராட்ட வேண்டும். மன்னல் புலியூர் கேசிகன் அவர்கள் இலக்கியத்து தொடாத இலக்கியமில்லை. சூரியனுடைய ஒளி உலகம் முழுவதும் எங்கும் படர்வது போல, சந்திரனுடைய ஒளி உலகம் முழுவதும் எங்கும் படர்வது போல, அவருடைய அறிவுத்திறன் இலக்கிய வானத்தில் எல்லா நூல்களின் மீதும் பட்டது. மக்கள் மாணவ செல்வங்கள் பட்டம் பெறுவதற்கு இவருடைய நூலே பட்டமாக விளங்கியது என்று கூறி இவருடைய அறிவினுடைய உதவியினாலே தான் நான் பட்டம் பெற்றேன். நான் கல்லூரியிலேயே இரண்டாவதாக தேர்ச்சி பெற இவருடைய உரைகள்தான் எனக்கு மட்டுமல்ல எல்லா மாணவர்களும் அவர் புலியூர் கேசியின் உரை தான் வைத்திருப்பார்கள். மற்ற உரைகளை ஒரு படிக்க மாணவர் ஆசிரியர்கள் நடத்துகிற பொழுது கேட்பார்கள். ஆனால் புரிந்து கொள்வதற்கு இவருடைய உரை தான் மிக சிறப்பாக பொறுப்பாக இருக்கும். நான் ஏற்கனவே நம்முடைய தமிழீழன் மிக சிறப்பாக இலக்கண பாடத்தை நடத்துகிறார். அவருடைய வகுப்பறையை கண்ணுற்ற பொழுது ஒரு உவமையை சொன்னேன், தைத்ரேய பறவை என்று ஒன்று. அந்த தைத்ரேய பறவை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது கல்லையே உணவாக உண்ணக்கூடியது. தன்னுடைய குஞ்சுகளுக்கு அந்த பறவை தன்னுடைய வாயினாலே அந்த கல்லை உணவு எடுத்து நன்றாக கடித்து மென்று தின்று விடாமல் தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஊட்டும் அந்த தைத்ரேயை போன்றவர் நம்முடைய புலியூர் கேசிகன் அவர்கள். அவர் திருக்குறள் என்று சொன்னால் மிக பொறுப்பாளை போன்றவராக இருக்கக்கூடியவர், அறத்துப்பால் வழியிலே நடக்கக்கூடியவர், இன்பத்துப்பாலின் இயல்பு கொண்டவர். அப்படிப்பட்ட ஐயா அவருடைய பெருமையை அருமையை நம்முடைய கலைச்செல்வி அவர்கள் கலங்கரை விளக்கமாக இருந்து நமக்கெல்லாம் காட்டி கொண்டிருக்கிறார். அவரையும் வாழ்த்துகிறேன். அண்ணல் பெருந்தகை புலியூர் கேசிகன் அவர்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். மறக்காம ஏபிள்ஹெச்டி கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.